இதுவரைக்கும் நம்ம பார்ட் 5 வீடியோ வரையும் பார்த்திருக்கோம் அது வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக் செகண்ட் டம் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அதாவது வாழ்வியல் கணிதங்கள் அதுல உள்ள எக்ஸாம்பிள் சம் பிளஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து பார்ட் 6 ல வந்து பாத்தீங்க அப்படினா எக்ஸசைஸ் 1.3 ல 19th சம் வந்து நம்ம பார்க்க போறோம் அதுக்கான क्वेश्चन வந்து பாருங்க 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டாஸ் என்ற அசலானது 2662 ஆக அதிகரிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க இதுல வந்து இத பார்த்தேனே தெரியுது 10% வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அதுக்கு அப்புறம் 2662 ஆக மாறும் அதிகரிக்கும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து அமௌண்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படினா 3 ஆண்டுகள் இதுகான ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினா a equal to p into 1 plus r divided by 100 to the whole power n ஏ அப்படிங்கிற இடத்துல அதுக்கான அமௌண்ட் அதாவது என்ன அமௌண்ட்டா மாறிடுச்சு அப்படினு சொல்லி இங்கே கொடுத்திருக்காங்க அதாவது 3 ஆண்டுகள்ல 2662 ஆ ஃபைனல் அமௌண்ட் கிடைச்சிருச்சு எந்த அசல் வந்துட்டு இந்த அமௌண்டா மாறிருதுன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்ப நம்ம பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப 2662 ஏ ல எழுதிக்கிறோம் சோ एक्चुअली அது வந்து ஏ அதுக்கு அடுத்து வந்துட்டு பி அப்படியே வெச்சுக்கறோம் from 1 plus r rate of interest வந்து பாத்தீங்க அப்படினா 10 divided by 100 to the whole power 3 சோ அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க சோ இதுக்கு நம்ம வந்து இங்கே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம்னா இது வந்து 10 டைம்ஸ் போகும் இதுக்கு நம்ம LCM எடுத்தோம் அப்படினா உங்களுக்கு 11 divided by 10 to the whole cube சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க 2662 equal to p into 11 divided by 10 into 11 divided by 10 into 11 divided by 10 வரும் சோ இந்த p ஐ நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த 2662 அந்த சைடு நம்ம கொண்டு போறோம் அப்படினா உங்களுக்கு இது வந்து இந்த சைடு போனா வந்துட்டு டிவிஷன்ல வரும் சோ இங்க வந்துட்டு நம்ம இந்த டிவிஷன்ல வந்து நம்ம கீழ எழுதுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு சம் வந்து லாஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்தோம் பாத்தீங்களா இத வந்துட்டு தலைகீழா மாத்தி எழுதிட்டோம் அப்படினா சோ இது டிவிஷன்ல போகாம இது அப்படியே மல்டிப்ளிகேஷன்லயே நம்ம வச்சுக்கலாம் so p equal to 2662 into 10 by 11 into 10 by 11 into 10 by 11 so இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படிங்கறத மறுபடியும் சொல்றேன் so இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற வேல்யூ நம்ம ஈக்குவல் க்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது டிவிஷன்ல போகும் அப்படி டிவிஷன்ல போனா நமக்கு வந்து கீழ எழுதணும் 1 by 2662 னு எழுதணும் சோ அந்த மாதிரி எழுதாம அத மேல வச்சுக்கிறதுக்காக நாம என்ன பண்றோம் இந்த வேல்யூ நம்ம தலையில மாத்திறோம் அப்ப ரெண்டுமே एक्चुअली ஒண்ணுதான் அப்பதான் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம இத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனும் வெச்சுக்கோங்களே சோ இந்த 11 ஐயும் இந்த வேல்யூ நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 242 வரும் சோ பிளஸ் அப்ப இந்த 11 ஐயும் இந்த 242 ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படினா 22 ஆல டிவைட் ஆகும் அப்புறம் இந்த 11 ஐயும் இந்த 22 ஐயும் அடிச்சோம்னா நமக்கு ஃபைனலா 2 கிடைக்கும் 11 ஐயும் 22 ஐயும் அடிச்சா நம்ம 2 கிடைக்கும் சோ நிறைய பேர் வந்து பண்ற தப்பு என்னன்னா நமக்கு ஃபார்முலா தெரியுது உங்களுக்கு எப்படி வொர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறது தெரியும் இந்த அடுத்தது தெரிததுல மிஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஏதாவது ஒரு நம்பர் வந்துட்டு அடிக்காம கேன்சல் பண்ணாம விட்டுருவாங்க கடைசில ஃபைனலா அதையும் சேர்த்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு இருப்போம் சோ அதுதான் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் ஆவறதுக்கான ரீசன் ஆயிருக்கும் இப்போ ஃபைனலா இந்த வேல்யூ அதாவது 2 into 10 into 10 into 10 2 into 10 வந்து பாத்தீங்க அப்படினா இதை வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படினா 2000 கிடைக்கும் 2 into 10 20 into 10 200 into 10 2000 அப்ப பிரின்சிபல் 2000 சோ 10 ஆண்டுகள் 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் 2000 அதாவது பிரின்சிபல் வந்து பாத்தீங்க அப்படினா 2000 என்ற அசலானது 2662 ஆக அதிகரிக்கும் சோ நம்ம நெக்ஸ்ட் சம் பாப்போம் சோ இதுவரை வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம கூட்டு வட்டி வந்து பார்த்துட்டு வந்தோம் அது வந்துட்டு 1 இயருக்கு அதுக்கு அப்புறம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி வரதும் அரை ஆண்டு கால் ஆண்டு அது கூட நம்ம வந்து ஃபார்முலா வந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து அந்த ஃபார்முலா வந்து பார்த்தோம் இனிமே நம்ம பார்க்க போற சம்ல வந்து பாத்தீங்க அப்படினா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து நம்ம பார்க்க போறோம் சோ அதுக்கு இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கங்க அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இதுவரை நம்ம கூட்டு வட்டி ஃபார்முலா தான் பார்த்தோம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட்க்கான ஃபார்முலா வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படினா p and r / 100
பி அப்படிங்கிறது வந்து சேம் பிரின்சிபல் தான், என்னங்கிறது வந்து டைம், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கூட்டுக்கிட்டையில் என்ன பார்த்தோமோ ஸோ அதே தான் இதுக்கும் வரும். ஆனால் இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்ஆர் டிவைடட் பை 100. அதே மாதிரி ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண்டுக்கு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அது உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு ஆண்டுக்கு வந்து அது அரையாண்டுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை காலாண்டுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை ஒரு ஆண்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களாங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தனியாக நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்தது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து கொடுக்கும் போது அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா P into R divided by 100 to the whole square. இதுவே மூன்று ஆண்டுகளுக்கு அதுக்கான வித்தியாசம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் டிவைட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர் இன்டூ 3 பிளஸ் ஆர் டிவைட் பை 100. இந்த ஃபார்முலாக்கு உண்டான எக்ஸாம்பிள் சம்ஸை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது இதுக்கு உண்டான எக்ஸசைஸ் சம் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.3 12th சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கொடுத்துருக்கிற சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹5000 அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2%, ஒரு ஆண்டுக்கு கிடைக்கக்கூடிய வட்டியில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம்மாக வந்து பார்க்குறோம். இந்த மாடலில் இதான் ஃபஸ்ட்டு சம்மாக நான் வந்து பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், கூட்டு வட்டிக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி தனி வட்டி தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டு ஆன்சரையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உண்டான வித்தியாசம் வந்து கிடைச்சிரும். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து கூட்டு வட்டி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த கூட்டு வட்டிக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை ஒரு ஆண்டு அப்புறம் 2% 5000, இதை வச்சு அந்த அரையாண்டுக்கு ஒரு முறை அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கூட்டு வட்டிக்கான ஆன்சர் நமக்கு வந்து கிடைச்சிரும். இதை நம்ம போர்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த சைடு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி இன்டு 1+R டிவைடட் பை 200 டு தி ஹோல் பவர் 2n. இது அரையாண்டு அப்படிங்கிறதுக்காக 200 2n போடுறோம். இது காலாண்டு அப்படின்னா இந்த இடத்துல 400 4n அப்படிங்கிறது வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன 5000 வந்து கொடுத்துருக்குறாங்க இன்டூ 1+ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 2/200 டு தி ஹோல் பவர் 2n. 2nங்கிறது வந்து 2 × 1, ஒரு ஆண்டுக்கு வரும் அந்த தனி வட்டி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா, அதாவது கூட்டு வட்டி, அதுக்கு வந்துட்டு இன்டூ 1 என்னங்கிற இடத்துல 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இன்டூ 1னாலும் 2 × 1னாலும் 2 தான். ஸோ நம்ம டைரெக்டாக 2வே நம்ம எழுதிக்கிறோம். இங்கே இந்த 2வையும் இந்த 100 நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே 1 இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 5000 × 100 × 100+1 100 × 1 × 2 அப்போ 101 ÷ 100 × 101 ÷ 100. இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 10 இருக்குது. இந்த 10 இந்த 101 நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா 10.1 நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5 × 101 × 10.1 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏவோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5100.5 கிடைக்கும். 5100.5 கிடைக்கும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. கிடைச்சிருக்கக்கூடிய ஏ வேல்யூ என்ன 5100.5, பிரின்சிபல் என்ன யூஎன் பிரின்சிபல் வந்து 5000. ஸோ அந்த 5000 நம்ம இங்கே தனியாக எழுதிக்கிறோம். ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100.5 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த சம்முக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது ₹5000 அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓராண்டுக்கு கிடைக்கக்கூடிய 2% இன்ட்ரெஸ்ட்ல கூட்டு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா 100.5. ஸோ இதுவே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாதான் அதுக்கு உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா.
So principal வந்து பாத்தீங்க அப்படினா 5000 principal வந்து 5000 into n வந்து என்ன அப்படினா உங்களுக்கு வந்துட்டு 1 ஓர் ஆண்டுக்கு அதனால 1 இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து 2% divided by whole divided by 100 இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்றோம் இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்றோம் சோ இதுக்கு நம்ம ஃபர்தரா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா 50 into 150 into 200 கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படினா 100 இங்க இதுக்கு ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் தான் வந்து கேட்டிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படினா ரூபாய் 100 தான் வந்து இதுகான சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இதுகான வித்தியாசம் வந்து பாத்தீங்க அப்படினா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படினா 100 அதாவது 100.5 இது தனியா எழுதுறாங்க அங்க ஓரமா எழுதினா தெரியாது 100.5 மைனஸ் 100 இதுக்கு நம்ம என்ன கிடைக்கும் அப்படினா equal to 0.50 0.50 தான் நமக்கு ஆன்சரா கிடைக்கும் அதாவது ஓர் ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது கூட்டு வட்டிக்கும் அது தனியா வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அதாவது தனி வட்டியும் கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு உண்டான அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 50 பைசா தான் நமக்கு கிடைக்குது இதான் நமக்கு இந்த சம்மோட ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் சம் பாப்போம் प्रीवियस सम ना वंदु पातिंगे अपना तनी वट्टिक्यों कूट्टु वट्टिक्यों एड़े उल्ला विद्यासम वंदु नम्म पातों अदु वंदु वन इयर कु पातों सो अदनाला नम्म कूट्टु वट्टी नम्म सेपरेटा कंडुपिडिच्चोम अदे पोल तनी वट्टी नम्म सेपरेटा वंदु कंडुपिडिच्चोम कंडुपिडिच्चु अदुक्कप्पुरम कूट्टु वट्टिक्यों तनी वट्टिक्यों एड़े उल्ला विद्यासत्तै वंदु नम्म पातों सो अदुक्कु वंदु पातिंगे अप्पना कूट्टु वट्टी 1 इयर वंदु कुडुत्तुट्टांगा अप्पना अदु अरै आंडुल कुडुत्तुट्टांगला इल्ल काल आंडुल कुडुत्तुट्टांगला अप्पडिंगिरद पार्त्तुट्टु सो अदुक्कान फार्मुलाव नम्म यूस पण्णुम कूट्टु वट्टिय पोरुत्त वरैक्कुम अदुक्कु अडुत्तु नम्म फार्मुलाल एन्न पार्त्तोम अप्पडिना 2 इयर्स्क्कु वंदु कुडुत्तुट्टा एन्न फार्मुला अप्पडिंगिरद पार्त्तोम 3 इयर्स्क्कु वंदु कुडुत्तुट्टा एन्न फार्मुला अप्पडिंगिरद वंदु एर्कनवे नम्म इंद கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பார்க்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம் பாத்தீங்களா அந்த ஃபார்முலாவை डायरेक्टली யூஸ் பண்ணிரலாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படினா இந்த மாதிரி வருஷம் வந்துட்டு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கொடுக்கும்போது 2 ஆண்டுகள் கொடுத்தா 2 ஆண்டுகளுக்கு உண்டான அந்த வித்தியாசத்துக்கு உண்டான அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் 3 ஆண்டுகள் வந்து கொடுக்கும்போது அந்த 3 ஆண்டுகளுக்கு உண்டான அந்த வித்தியாசத்துக்கு உண்டான அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொடுத்திருக்கிற சம் வந்து பாருங்க இது வந்து எடுத்துக்காட்டு 1.24 तनि वटिम तनि वटिम विद्यासम कंपिड़ा मुख्य नाम पाक अब इंडा मुख्य पाकन सो आता अद्कान फार्मुला नम्ब अड़े रूपाय 5000 அதேபோல ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து 4% வந்து கொடுத்திருக்காங்க ஆண்டுகள் வந்து n = 2 ஆண்டுகள் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுகான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படினா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு p into r டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர் இது வந்து பாத்தீங்க அப்படினா 2 ஆண்டுகளுக்கு உண்டான அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏற்கனவே நம்ம அந்த ஃபார்முலாவுல பார்த்தோம் சோ இந்த வேல்யூவை இந்த இதல வந்து ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினாலே நமக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கிடைச்சிரும் பிரின்சிபல் என்னங்க கொடுத்திருக்காங்க 5000 வந்து கொடுத்திருக்காங்க into rate of interest என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா डायरेक्टली போடவேனா இன்னொரு ஸ்டெப் வந்து போட்டுக்கலாம் சோ இதுல வந்து rate of interest வந்து பாத்தீங்க அப்படினா 4% divided by 100 அதுக்கு அடுத்து to the whole square இத நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னு வெச்சுக்கோங்களா இங்க 1 இங்க divided by அந்த 100 வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படினா 25 வந்து நமக்கு வந்துரும் சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க 5000 into 1/25 into 1/25 நமக்கு ஸ்கொயர் இருக்குறதனால நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து நம்ம பிரிச்சு எழுதிக்கிறோம் இந்த 25 ஐயும் இந்த 5000 ஐயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படினா இங்க நமக்கு 200 வரும் 200 வரும் இந்த 25 ஐயும் இந்த 200 ஐயும் நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்றோம் அப்படினா நமக்கு 8 டைம்ஸ் போகும் சோ 8 into 1 into 1 அப்படிங்கிறது வந்து என்ன 8 அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்க்கும் ஸ்மால் அதாவது சிம்பிள் சாரி சிம்பிள் இன்ட்ரஸ்ட்க்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசம் வந்து ரூபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா 2 வருஷத்துக்கு ரூபாய் 8 அதாவது 5000 பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து 4% 2 ஆண்டுகள் அதுக்கான இன்ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படினா ரூபாய் 8 ரூபாயா இதுக்கான
வித்தியாசம். இதுவே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செம்ல என்ன பண்ணிருப்போம், ஓராண்டுகள் அப்படிங்கும் போது நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனியா ஒர்க் அவுட் பண்ணிருப்போம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தனியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருப்போம், ஒர்க் அவுட் பண்ணி அதை நம்ம மைனஸ் பண்ணிருப்போம். ரெண்டு ஆண்டுகள் கேட்டா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா சம் வந்து முடிஞ்சோம். அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணோனையுமே டைரக்டா ரெண்டு ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தான். ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிரின்சிபல் வந்துட்டு ரூபாய் 8000 கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க, 3 ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து கொடுத்துட்டாலே நம்ம என்ன இங்கே பார்க்கணும் அப்படின்னா, இந்த வருஷம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ வருஷம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தாதான் அதுக்கான ஃபார்ம்லாம் என்னங்கிறத அப்ளை பண்ணால் நமக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிரும். அப்போ இதுக்கான ஃபார்ம்லாம் வந்து பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P into R divided by 100 to the whole square 3 plus R divided by 100 So, இதுதான் வந்து இதுக்கான formula. So, இந்த value வந்து நம்ம இதில் apply பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா principal வந்து 8000 into R வந்து என்ன கொடுத்துருக்காங்க 500 to the whole square. இங்க 3 plus R வந்து அதே 5 divided by 100. So next step பாருங்க, இந்த 5 ஐயும் இந்த 100 ஐயும் நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இங்க வந்து 1 டைம் போகும், இந்த வந்து 20 டைம் போகும். அப்ப 8000 into 1 by 20 into 1 by 20. ஸோ ஃபர்தராக இங்கே தனியாக நம்ம என்ன எழுதுறோம், 3 பிளஸ் இந்த 5 இந்த 100 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் 1 டைம், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வரும். 20 into 3 வந்து என்ன ஆகும் அப்படின்னா 20 into 3 60 plus 1 61 டிவைடட் பை 20. எல்சிஎம் இங்கே எடுத்துகிறோம், எடுத்து பார்த்தோம்னா 61 டிவைடட் பை 20. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடுறோம், இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த 2 இந்த 8 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இங்கே வந்து 40 வந்துடும், இந்த 2 இந்த 40 கேன்சல் பண்ணுறோம், நமக்கு இங்கே 20 கிடைச்சிரும். அப்போ 20 into 61 டிவைடட் பை 20. அப்போ இந்த 20 கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், பாக்கி 61 தான் வந்து இருக்கும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு உண்டான அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஈஸியாக இந்த வேல்யூ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது, ₹61 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இதில் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8000 வந்து கொடுத்துருந்தாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, ஆண்டுகள் வந்து 3. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹61. இதுக்கான எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.